ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. ஸ்ரீ கிருஷ்ணன் கதைகள் குழுவில் இருக்கும் அனைவருக்கும் இனிய அன்பான வணக்கம். ராமனின் பெருமையினை நன்கு பரவிட வேண்டும், அதனால்தான் இங்கே சிறையில் இருக்கிறேன் என்று சீதா பிராட்டி விளக்கும் எளிய கதை. ஹனுமார் சீதா பிராட்டியின் வேதனையைக் கண்டு, அன்னையே கவலைப்படாதீர்கள், ராமன் உங்களை விரைவில் மீட்டு செல்வார். அப்படி இல்லை என்றால் என் முதுகில் ஏறிக்கொள்ளுங்கள், நான் உங்களை ராமனிடம் சேர்த்து வைக்கிறேன். நீங்கள் சிறையில் வாடியுலர்ந்து இருக்கிறீர்கள் என்று பிரபுவிடம் எப்படி சொல்வது? என்னை தூதராக அனுப்பியதன் நோக்கம்தான் என்ன? நீங்களே கூறுங்கள் என்றார். இதை கேட்டு சீதை சந்தோஷமடைந்தாலும் அனுமாரை பார்த்து, 100 யோஜனை விஸ்தீர்ணம் உள்ள இந்த கடலை தாண்டி என்னை கிஷ்கிந்தைக்கு எடுத்து கொண்டு செல்வது வினோதமாக இருக்கிறது. அனுமார் உடனே, அம்மா, நான் அளவற்ற பலமுடையவன் என்றும் பிறரால் செய்ய முடியாத காரியங்களை செய்பவன் என்ற அன்னைக்கு தெரிய நியாயமில்லை. அன்னைக்கு தான் அஷ்டமா சித்தி பெற்றவன் என்பதை உணர்த்துதல் வேண்டும் என்று நினைத்தார். அன்னை சீதைக்கு நம்பிக்கை உண்டாக்கும் பொருட்டு மரத்திலிருந்து குதித்த அவர் தன் புருவத்தை பெரிதாக்கி தன் விஸ்வரூபத்தை காட்டினார். மேரு பர்வதம் போல் ஒளியுடன் பிரகாசித்து கொண்டு அனுமார் அன்னை முன் நின்றார். மிக பெரிய உருவத்துடன், மலை போன்ற தேகத்துடன், எல்லையற்ற பலத்தையும், வஜ்ராயுதம் போல் பற்களையும், நகங்கள் உடையவராய் அன்னையை பார்த்து, தாயே, இந்த லங்கையும் அதில் உள்ள கட்டிடங்கள், பிராணிகள், அவைகளுக்கு அதிபதியான ராவணன், இவை யாவற்றையும் துரும்பு போல் தூக்கி எடுத்து செல்ல சக்தி எனக்கு உண்டு. இலங்கை இறங்கிய போது பெரிய உருவத்துடன் இறங்கினேன். பின் அரக்கர்கள், அரக்கிகள் காவல் கொண்ட நகரத்தில் என் வடிவை சுருக்கி கொண்டேன். உங்களை தேடுவதற்காக எவரும் என்னை பார்க்காமல் இருக்கவும் உங்களிடம் சம்பாஷணை செய்ய எனது உருவினை சிறியதாக்கி கொண்டேன். என் பெரிய உருவத்தை பாருங்கள் என்று தனது விஸ்வரூபத்தை காட்டினார். வானர சிரேஷ்டரே, உனது பலத்தையும் பராக்கிரமத்தையும் நான் அறிவேன். உன்னை தவிர வேறு சாமானிய புருஷன் தனியாக இந்த பெருங்கடலை தாண்டி கோர அரக்கர்கள் நிறைந்த இந்த இலங்கையில் பயமில்லாமல் பிரவேசித்து சாமர்த்தியமாய் என்னை காண முடியுமா? என்னை முதுகில் தூக்கிச் செல்ல உனக்கு சக்தியுள்ளது என்பதை நான் அறிவேன் என்றாள். சீதை ஹனுமாரிடம், உன்னோடு வருவது உத்தமமும் இல்லை. ஒரு முக்கிய காரணம் இருக்கிறது அனுமானே. என்னை என் கணவர்தான், அதாவது அண்ணல் ராமன்தான் அழைத்து செல்ல வேண்டும். நீ அழைத்து சென்றால் அவர் கீர்த்திக்கு குறைவில்லையா என்றாள். அவர் நாமம் தவிர எனக்கு வேறு ஸ்மரணம் இல்லை. இப்படி செய்து ராமனின் பெருமை நன்கு பரவிட வேண்டும், அதனால்தான் இங்கே சிறையில் இருக்கிறேன். இல்லாவிடால் என் சொல்லாலேயே 3 உலகங்களையும் சுட்டு எரித்து சாம்பலாக்கி விடுவேன். இன்னும் 1 மாதம் மட்டும் உயிரோடு இருப்பேன். அதற்குள் ராமர் வரவில்லையெனில் நான் உயிர் மாய்த்து கொள்வேன் என்றாள். ஜெய் ராமா சீதாராமா, ஜெய ஜெய ராமா சீதாராமா, ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம், ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம்.